அனைவருக்கும் வணக்கம். ப்ளீஸ் கொஞ்சம் எல்லாரும் சீக்கிரம் வந்துடுங்க. கழகத்தினுடைய 44வது சீனியருக்கு மட்டுமே நடத்தப்படும் வலைப்பந்து போட்டியினுடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் வணக்கத்துக்கும் உரிய ஸ்ரீ வி கமலநாபன் பிரின்சிபல் அவர்களை முதல் கண் உங்களுடைய கரை ஒலி எழுப்பி வருக வருக என வரவேற்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நண்பர்களே, இந்த விளையாட்டினுடைய முக்கியத்தை நான் சொல்லி தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் கிட்டத்தட்ட 600 விளையாட்டு வீரர்களும் வீராங்கனைகளும் சப் ஜூனியரிலும் ஜூனியரிலும் கலந்து கொண்டு 15 நாட்களுக்கு முன்னாக ஒரு மெகா ஈவெண்ட் நடைபெற்றது. அதேபோன்று இன்று சீனியருக்குரிய வலைப்பந்து போட்டியானது மிகவும் சீரும் சிறப்புமாக கிட்டத்தட்ட 300 விளையாட்டு வீரர்களும் வீராங்கனைகளும் கலந்து கொண்ட நிகழ்ச்சி மிகவும் அற்புதமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதற்கு மிக மிக ஒத்துழைப்பும் உறுதுணையும் உழைப்பும் கொடுத்திருக்கின்ற நமது மரியாதைக்குரிய கமலநாபன் அவர்களை பற்றி சில வார்த்தைகள். ஐயா அவர்கள் கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு மேலாக எஜுகேஷன் கல்வித்துறையில் மிகவும் சீரும் சிறப்புமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். ஆனால் இந்த வேல்டெக் ஹைடெக் கல்லூரியினுடைய பிரின்சிபலாக இவர் பொறுப்பேற்றதுக்கப்புறம் இந்த கல்லூரியானது மிகவும் பிரபலமடைந்திருப்பதாக நான் கேட்டு தெரிந்து கொண்டேன். அதற்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள். அவர் பொறுப்பேற்றுக் கொண்டதற்கு பிறகு கல்வியில் மட்டுமல்ல விளையாட்டுத்துறையில் மிக முக்கியத்துவம் அளிப்பதாக அவருடைய ஸ்போர்ட்ஸ் ஃபிசிக்கல் டைரக்டர் கூறினார்கள். எங்கள் பிரின்சிபல் வந்ததுக்கப்புறம் எஜுகேஷன் மட்டும் இல்லை ஸ்போர்ட்ஸுக்கு நல்ல ஒத்துழைப்பு தராரு. அவர் வந்ததுக்கப்புறம் தான் ஸ்டேட் லெவலில் நாங்கள் பிளேயர்ஸ் அனுப்புகிறோம், நேஷனல் லெவலில் பிளேயர்ஸ் அனுப்புகிறோம், இன்டர்நேஷ்னல் லெவலில் பிளேயரை நாங்கள் அனுப்புகிற அளவுக்கு அவருடைய உழைப்பு எங்களுக்கு ஒத்துழைப்பு இருக்கின்றது என்று கூறினார். அவரை பார்க்கும்போது நாங்கள் உள்ள கார்லேருந்து இறங்கி வரும்போது தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அவர் வந்து ஒரு பேசிக்காகவே ஸ்போர்ட்ஸ் மேன். அவருடைய ஸ்லிம்மாக எப்படி இருக்கார் பார்த்தீங்களா, அவர் நடந்து வரும்போது பார்த்தீங்களா, அந்த மாதிரி அவர் நடந்து வரும்போதே தெரிஞ்சிடுச்சு. அப்போ நான் கேட்டேன், அவர் என்ன பிளேயரா அப்படின்னு கேட்டேன். கிரிக்கெட்டில் ரொம்ப இன்வால்மெண்ட்டு சார் அவருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. அவருடைய நடையும் உடையும் செயலும் வந்து நிச்சயமாக ஸ்போர்ட்ஸுக்கு இன்வால்மெண்ட் இருக்குது. அது எங்களுக்கு உறுதுணையாக இருக்குது. அவருடைய உதவியானது எங்களுக்கு நீண்டு கொண்டே இருக்க வேண்டும். அவர் உதவிக்கரம் நீட்ட நீட்ட நாங்கள் அதை எடுத்துக்கொண்டே இருப்போம். மிகவும் சீரும் சிறப்புமாக செயல்படுவோம். அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து என்ன திங்ஸ் வேணும்னாலும் சரி இமிடியட் ஓகே, இது வந்து தேவை இல்லையா, உடனே நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க, நோ ஹெசிடேஷன். அது ரொம்ப முக்கியம். ஒரு பிளேயர் வந்து வளர்கிறது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஊக்குவிப்புன்னு சொல்லுவாங்க. அந்த ஊக்குவிப்பும் ஒத்துழைப்பும் அரவணைப்பும் இருந்ததுன்னா எந்த பிளேயராக இருந்தாலும் பிளேயரவே இல்லைன்னா பிளேயரை உருவாக்கிடலாம். அந்த மாதிரி அவருடைய மரியாதைக்குரிய கமலநாபன் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார். அவருக்கு எங்களுடைய வலைப்பந்து கழகத்தின் சார்பாக வாழ்த்துக்கள். ஒருத்தர் வந்து செயல் பண்ணணும்னா அதுக்கு உறுதுணையாக ஒரு சில பேர் இருக்கணும். இதுக்கு வந்து இந்த இங்கே இருக்கிற சேர்மன் டாக்டர் கர்னல் ரங்கராஜன் அவர்களுக்கும் வைஸ் சேர்மன் டாக்டர் சகுந்தலா ரங்கராஜன் அவர்களுக்கும் ட்ரஸ்டி மகாலட்சுமி கிஷோர்குமார் அவர்களுக்கும் வைஸ் பிரின்சிபல் கேவிடி கிஷோர்குமார் அவர்களுக்கும் அவருக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்கறதுனால தான் அவர் வந்து ஃப்ரீடமாக இந்த காலேஜை டெவலப் பண்ண முடியுது, ஸ்போர்ட்ஸை டெவலப் பண்ண முடியுது, தன்னிச்சையாக செயல்படுகின்ற அளவுக்கு அவருக்கு உரிமை கொடுத்த அந்த 4 நல்ல உள்ளங்களுக்கும் நம்மளுடைய கரவொலி எழுப்பி நன்றி தெரிவிப்போமாக. இந்த அளவுக்கு வந்து அவர் கமலநாபன் சாரை நம்மளுக்கு வந்து டைரெக்டாக தெரிய வைக்கிறதுக்கு ஊக்குத்துணையாக இருந்தது யாருன்னு கேட்டிங்கன்னா டைரக்டர் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் அந்த காலேஜில் இருக்கிறவர் பிரின்ஸ் தேவ் பிரிடிக். அவருக்கு வந்து ரெண்டு நாளாக பார்க்குறோம், நான் இல்லை ரெண்டு நாளாக, இன்றைக்கி தான் காலையிலேருந்து பார்க்குறோம்.
ஃபுல் இன்வால்மெண்ட், அந்த மாதிரி ஒரு டெடிக்கேஷன் இன்வால்மெண்ட் அந்த மாதிரி இருந்ததுன்னா, அவர் ஒரு ஃபிசிக்கல் டைரக்டராக இருந்துட்டு கிரவுண்டில் இறங்கி இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு சொல்லும்போது நிச்சயமாக மாணவர்களும் சரி மாணவிகளும் சரி தங்களுடைய ஆர்வத்தை தானாக வளர்த்து கொள்கின்ற அளவுக்கு அவர் உழைத்து கொண்டிருக்கின்றார். அவருக்கு எங்கள் வலைப்பந்து கழகத்தின் சார்பாக நன்றி நன்றி நன்றி. அவரும் மேலும் மேலும் நல்ல உழைத்து இந்த காலேஜுக்கும் இங்கிருந்து வந்திருக்கும் கமலநாபன் சார் பிரின்சிபலுக்கும் அவர்களுக்கு சேர்மனுக்கும் அவர்கள் ட்ரஸ்டிகளுக்கும் நல்ல பெயரை எடுத்து கொடுக்க வேண்டும். எங்களுடைய நன்றி எப்பொழுதும் உங்களுக்கு இருக்கும் என்று கூறிக்கொண்டு வந்திருக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் அனைவரும் வருக வருக என்று பிளேயர் தான் ரொம்பவும் இம்பார்ட்டண்ட்டாக வர இருக்கணும். பிளேயர் வந்து நீங்கள் இல்லைன்னா ஒரு நிகழ்ச்சியே இல்லை. முதல்லலாம் சொல்லும்போது நான் சொல்லுவேன், வலைப்பந்தனுடைய முதுகெலும்பே வாணியம்பாடின்னு தான் சொல்லுவேன். ஏன் தெரியல, இப்போ அந்த வாணியம்பாடி கொஞ்சம் முதுகெல்லாம் வளைஞ்சு போயிருக்குது. ஆனால் எல்லா ஸ்டேட்டில் எல்லா டிஸ்ட்ரிக்டும் இப்போ டெவலப் ஆகியிருக்காங்க. ஐ ஆம் ரியலி ப்ரவுட். எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இப்போ இன்வால்மெண்ட் ஆகியிருக்காங்க. வாணியம்பாடி தான் டாமினேஷன் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎல் என்ன எல்லா டிஸ்ட்ரிக்ட் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. இன்னும் மேலும் மேலும் இது வளர வேண்டும் என்று வந்திருக்கும் அனைவரும் வருக வருக. நாமக்கல் ராசிபுரம் டிஎன்பிஎல் பேரை சொல்லிக்கிட்டே போகலாம். வேலூர், வாணியம்பாடி, நாகப்பட்டினம், ஈரோடு, சேலம், திருநெல்வேலி எல்லா டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லிட்டேனே. ஸோ இன்னும் டெவலப் ஆகணும். உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதற்கு எங்கள் மரியாதைக்குரியும் மதிப்பிற்குரிய ரவி அவர்களும் சண்முகராஜ் அவர்களும் மற்றும் உமாபதி சங்கர் மற்ற தோழர்கள் அனைவரும் உங்களுக்கு இருக்கிறார்கள். எங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு எப்போதுமே இருக்கும். வந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்று அமைகிறேன். நன்றி வணக்கம். Principal of the institution, and Mr. V.K. Krishnamurthy is a retired Reserve Bank employee and a correspondent of the Reserve Bank Staff Quarter School, CBSE. And now he has retired and he is able to devote more time to us. And with Veltech, Hi-Tech and our technical officials, we may be able to conduct a lot of events in the days to come. With the support of this august institution, the championship from the day one to till now, players enjoyed the hospitality of nutritious food, which is ideal for sportsmen like ground net, which we used to take in the olden days of our career. It is the ideal food for the players they have chosen. I thank you for them for their sponsorship. And I was worried because it is a center new to us. And we don't know people. Even our physical director of the institution is not known, little known to me over phone only. But when I visited, contrary to the expectation, I was under the impression I am visiting the Indian Institute of Technology campus. That was a very big one. I felt I would be lost if I go left or right or straight. So I took a very safe route of walking by marking the landmark of one door to other. That's a very vast campus. And the mind of the institution chairman and other officials is also very bright and vast, so that they are very spontaneous to provide whatever possible help to us. And I hope we will be able to have a pakka understanding with them in the future for the development of the game. To be on the safer side, and honestly, we have a very fruitful association till day with Velamal Education Institution. For the last 22 years, and their chairman M.E.M. Muthuramalingam and CEO Mr. M.E.M. Velmurugan have been very kind enough to sponsor nearly 14 nationals, 8 South Zone, 3 World Cup camps, and 1 World Cup international at their Patanjali School, International School, Panchetti. And they have sponsored several of their players for World Cup. And last but least, they have been helping us for employment according to their qualification and status. And I think Veltech will also follow the suit to offer some job to the players who deserve in their academic career as well as in their achievement in sports field. And I will be very happy if they also take the responsibility of conducting some camp
without disturbing their routine, and we would be very happy to have the association. And we are also very happy to have Mr. K.R. Kannaiyan, our executive committee member, father of K. Gayatri, international player, who have won the bronze medal in the third World Cup. And the story goes like this, that 10 lakh cash award was received from government of Tamil Nadu under the chief ministership of late Ms. Jayalalitha. They immediately brought the deposit to my bank, State Bank of Mysore, in the year 2015 to my bank, and immediately I imponded the amount and kept it in fixed deposit for 5 years. And every year the interest portion of it is being spent by Mr. Kannaiyan for the development of Tenikoid and pricing, awarding of cash award to various winners of the sub junior, junior and senior state championship. This is a spontaneous response from the player, and this is also a boon to us. And Mr. Prince Deva has become a king of this institution by conducting this event in a systematic and sincere way, and he has not visited his family for more than 10 days, I believe. I feel very sorry for them, sir. Please bear with me. You are promoting a poor man's game, and very good wishes for your various endeavors in the days to come. I thank all my officials who have been toiling day and night from the day to on Wednesday for drawing fixtures and accommodating Trichy team as per my request of Prince Deva. We have accommodated, and today we have finished the event. And I am grateful to all concerned for the support and help, and I hope we will be able to come at least one or two times in this year to this institution. Kindly, we have got a very good volunteer team serving in other sports faculty. If any opportunity comes to serve this institution for conducting seminar or any mega event or any sports activities, we will be too happy to come on an honorary basis and serve you, sir. Because it is not a one-way traffic of life. We should also reciprocate and help the organization for some activities for the days to come. Thank you very much, sir. Sir, I now request Shadi Shankar to offer a Ponnade to Prince Frederick, who have been our pillar of support. Dr. Prince Frederick, you have become a king, sir. The tallest man offering the shortest man. Sir, in the back, sir. Sir, in the back. Right. Sir, bring, sir. I now request Mr. Ganeshan, sir, to honor Mr. Kannaiyan as a token of our reservation, not as a member of our technical committee, as our sponsor. Thank you very much, sir. You are really. Sir, sir, abdi apringa. Thank you very much. Abdi arna, sir, konjika arna. Sir, bang, sir. கொஞ்சம் முன்னாடி வாங்க சார். தேங்க்யூ சார். சார் இங்க பாருங்க, கேமரா ரைட் ரெடி சார். இங்க பாருங்க, சார் இங்க பாருங்க சார். சார் இங்க பாருங்க சார், இந்த சைட் கொஞ்சம் சார் இங்க பாருங்க. ஓகே பாருங்க சார், சார் இங்க பாருங்க, இங்க பாருப்பா, இங்க பாருங்க. செகண்ட் பிளேஸ் கோஸ் டு மொத்தம் வாங்கிட்டு சாரியோட கையெடுத்து பாருங்க பாருங்க. Thank you.
medal winner and first place goes to A. Ramya of Rasipuram. Hello? இங்க பாருமா டி வில்சன் ஆஃப் விருதுநகர் இஸ் ரிசீவிங் எ கப் பிளேஸ் கேஷ் அவார்ட் சார் கை தட்டலாம்ல ஓகே ரெடி செகண்ட் போடுங்க ஈ அறிவழகன் ஆஃப் பாருமா ஜி திருஞான மப்பாணியம்பாடி ஃபர்ஸ்ட் பிளேஸ் வினர் தி விமன் கேட்டகரி கே கீர்த்தனா ஆஃப் ராசிபுரம் தேர்ட் பிளேஸ் வினர் எஸ் யுவஸ்ரீ ஆஃப் சித்தேரி செகண்ட் பிளேஸ் அண்ட் ஏ ரம்யா ஆஃப் ராசிபுரம் ஃபர்ஸ்ட் பிளேஸ் இங்கே பாருமா இங்கே பாரு ஸ்பெஷல் கிஃப்ட் அண்ட் ஷீல்ட் இஸ் டு பி கிவன் சார் சார் இங்கே பாருங்க ரெடி ஓகே சார் டி வில்சன் ஆஃப் விருதுநகர் third place இந்த பக்கம் வாங்க நீங்களா தான் ஆ இந்த பக்கம் வாங்க சார் இங்க பாருங்க சார் ரைட் ஈ அறிவழகன் ஆஃப் மானியம்பாடி செகண்ட் பிளேஸ் சார் ஜி திருஞானம் ஆஃப் மானியம்பாடி ஃபர்ஸ்ட் பிளேஸ் பாருங்க இந்த விமன் கேட்டகரி மேனகா ஆஃப் ராசிபுரம் ஃபோர்த் பிளேஸ் கீர்த்தனா ஆஃப் ராசிபுரம் தேர்ட் பிளேஸ் எஸ் யுவஸ்ரீ ஆஃப் சித்தேரி செகண்ட் பிளேஸ் And A. Ramya of Rasipuram, first place. Varma. Thank you, Mr. Vishwanathan, for your gesture. President, Mr. Varadarajan. Vice President, Mr. V.K. Krishnamurthy. Secretary Mr. Ravi and Treasurer Mr. Shanmugaraj of Tenikaita Association, referees, you know, coaches and physical directors of our own institution and other institutes, players of various districts. Really, it's a great day for us to be here in this sports field. So a very good afternoon all of you. Really, it's an enjoying moment for everybody. Tenikait, as our physical director approaches for this event to host here in this campus, I think 20 days before, I think 1 month process actually. But we were busy with admissions and other, you know, reopening of higher semester students and other things. But whenever related to sports activities, either our physical director or members from outside from various other associations, but we have an intention that to accept, even there are a lot of constraints, you know, to host the event in the campus with a lot of other you know what to say that you know logistics and you know hospitality, even the budget, or there are lot of other concerns, but in spite of that
what our mind says, let us have the event in the campus first. That is what always we think like that. It is not that we don't say in the beginning, not possible, no, no, don't come with all these such proposals, we don't say at any time. We take it positively and we wanted to have such kind of events to happen in the campus, because students are the future world of, you know, they are the pillars. So definitely, you know, they have to play and they have to go with a lot of events, and they are the winners. They are the winners of the future world, there is no doubt in that. So therefore, we have to encourage, we have to motivate. So there is nothing behind this. All the time, you know, whatever is possible, we have to support. We have to support, we have to encourage. So therefore, for all of this, the backbone behind this is our, you know, founder president, you know, Colonel, you know, Dr. Professor, you know, Vel Rangarajan avargal. அவர்தான் இதுக்கு எல்லாமே வந்து கர்த்தா, ஏன்னா சிருஷ்டி இதுக்கு இந்த அளவுக்கு உருவாக்கியிருக்காருன்னு சொன்னால், அதுக்கு வந்து அவருக்கு தான் நம்ம நிறைய நன்றி சொல்லணும். ஸ்போர்ட்ஸ்னாலே அவர் வந்து 24 hours வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டு எப்படி இருக்கணும், என்ன பண்ணணும், ரவுண்ட்ஸ் வந்து விசிட் பண்ணி, ஈவன் அவர் ஃபிசிக்கல் டைரக்டருக்கு தெரியும், அவர் எப்படியெல்லாம் வந்து விசிட் பண்ணுவார், என்ன மாதிரி டெவலப் பண்ணணும்னு சொல்லுவார், அந்த மாதிரி ஆல் ஓவர் வேர்ல்டு குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனில் பார்த்தீங்கன்னு சொன்னால், எல்லா இடத்துலையும் வந்து ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டு இருக்கணும், எல்லா ஈவெண்ட்ஸ்க்கும் இருக்கணும், அந்த மாதிரி அவருடைய விஷன், அவருடைய மிஷன் தான் இன்றைக்கி வந்து ஆல் ஓவர் குரூப் ஆஃப் வேல்டெக் இன்ஸ்டிடியூஷன்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு வி கேன் சே 500 acres கேம்பஸ் ஆல் டுகெதர் திஸ் வேல்டெக் குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இட்ஸ் எ விஷனரி, ஈ இஸ் அ விஷனரி வேர் யூ வாண்ட் டு ஹேவ் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் யூனோ ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டு, யூனோ பசங்க எப்பவுமே விளையாடிட்டு இருக்கணுன்றது தான் அவருடைய எய்ம், சேர்மனுடைய எய்ம். அந்த எய்ம்க்கு ஏற்ற மாதிரி வந்து அவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் நாங்கள்லாம் வந்து டெவலப் ஆகிருக்கோம். நாங்கள் பெருசாக ஒன்றும் இப்போ சாதனையாளர்கள் கிடையாது, அவர் தான் வந்து சாதனையாளர். ஆக்சுவலாக வந்துட்டு 1997 ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி வந்து 2019 வந்து இன்றைக்கி வந்து ஒரு யூனிவர்சிட்டி, 3 இன்ஜினியரிங் காலேஜ், ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ், ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்கூலு, இன்னொரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு, இந்த அளவுக்கு 20,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த குரூப்பை படிக்கிறாங்கன்னு சொன்னால், அது எல்லாமே ஒரு சாதாரணமான மனிதன் பண்ணக்கூடிய வேலைகள் அல்ல. அதையும் தாண்டி ஒரு சில பேர் வந்து அந்த எனர்ஜி, அந்த மனோ சக்தி, அது ஆண்டவனோடு சேர்ந்து ஒன்று சேர்ந்து வர்றதுனால தான் வந்து இந்த அளவுக்கு வந்து டெவலப் பண்ண முடிஞ்சது. அவர் மேன்மேலும் பல்லாண்டு வாழணும்னு சொல்லி நாங்கள் வாழ்த்துறோம். அவருடைய இயக்கத்தில் தான், அவருடைய பாசிட்டிவ் எனர்ஜியில் தான் எல்லாமே ஓடிட்டு இருக்கு. எல்லோரும் வந்து நாங்கள் பின்னாடி ஓடிட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி எந்த ஒரு ஈவெண்ட் இங்கே நடத்தணும்னாலும் டெஃபினட்டாக எந்த ஒரு அசோசியேஷன், ஈவன் டெனிகாய்ட் அசோசியேஷன், வி வில் கிவ் ஃபுல் சப்போர்ட் 100%. தேர் இஸ் நோ டவுட் இன் தட். வி ஆர் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ், வி ஆர் ஃபார் ஸ்போர்ட்ஸ். என்னை பொறுத்தவரையும் ஸ்டடீஸ், எங்கள் ஃபிசிக்கல் டைரக்டர் சொன்ன மாதிரி, வைஸ் பிரசிடெண்ட்டும் அதை வந்து இங்கே சொன்னார், நாங்கள் வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து நாட் ஓன்லி ஃபார் எஜுகேஷன், வி வில் கிவ் இன் ஆல் அதர் ஏரியாஸ். ஸ்டூடெண்ட்டை வந்து எல்லா ஏரியாலையும் எக்ஸல் பண்ணணுன்றது தான் எங்களுடைய விருப்பம். அவருக்கு என்ன பிடிச்சிருக்கோ, அவர் என்ன பண்ணணுமோ, இந்த 4 வருஷத்தில் அவர் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணியிருக்காருன்னு சொன்னால், அவருக்கு என்னெல்லாம் தேவையோ, அவருடைய விருப்பம் எப்படியெல்லாம் இருக்கோ, அவர் வந்து அவருடைய ட்ராவல், அவருடைய பயணம் இந்த 4 வருடங்கள் வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது வந்து மெமரபுளாக இருக்கணும் வந்து. அந்த மாதிரி தான் நாங்கள் நினைக்கிறோம். இங்கே வந்து ஒரு கிளாஸ் ரூமில் மட்டும் போட்டு அவரை வந்து திணிச்சு படி 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 படின்ற மாதிரி படிப்பும் கிடையாது. நான் அதையும் பண்ணுவேன், அதை தாண்டியும் நான் பண்ணுவேன் வந்துட்டு. நான் அந்த மாதிரி தான் ஓட விடுறேன் பசங்களை வந்துட்டு. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். அதனால் பசங்களுக்காக தான் நம்ம இருக்கிறோம். அவங்களுடைய சர்வீஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. மோர் தென் தி சேலரி, வி ஆர் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ், வி ஆர் ஒர்க்கிங் ஃபார் த மேக்ஸ்ஃபுல்ல. தட் இஸ் த ப்ரொஃபஷன் தட் வி ஹவ் சூசன். தெர் இஸ் நோ டவுட் இன் தட். வி டோன்ட் ஹேவ் எனி அதர் மைண்ட் ஹியர். வி கம் ஹியர் மார்னிங் 8 அண்ட் வி லீவ் பை 4 o'clock. தெர் இஸ் நோ சச் பிஸ்னஸ். வி ஒர்க் ஃப்ரம் மார்னிங் 8 டு நைட் 8 ஆர் நைட் ஈவன் 2 o'clock ஆல்சோ வி ஸ்டே ஹியர் இன் த கேம்பஸ். ஸோ தட் இஸ் வாட் மை சர்வீஸ் ஹியர் ஃபார் த லாஸ்ட் 19 இயர்ஸ். தட் இஸ் ஹவ் ஐ ப்ராக்டிஸ் தி ஹியர். ஸோ அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆக்சுவலாக வந்துட்டு மைண்டில் வேறு எதுவும் கிடையாது. வி ஒர்க் ஆல்வேஸ் வித் யூனோ பாசிட்டிவ் ஆட்டிடியூட். அவ்வளோதான், ஒன்றே ஒன்று, எல்லாமே வந்து நம்ம பாசிட்டிவாக நினைக்கணும். அது எல்லாமே வந்து நல்லபடியாக தான் நடக்கும், அதில் வந்து எந்த சந்தேகமும் கிடையாது. 1008 பிரச்சனைகள், ஏற்றத்தாழ்வுகள் வாழ்க்கையில், லைஃப்பில் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், மேடு பள்ளங்கள் வந்துகிட்டே இருக்கும். இருந்தாலும் அதை சரி செஞ்சுக்கிட்டு நம்ம வந்து அகைன் பாசிட்டிவாக நம்ம அதை எடுத்துக்கிட்டு வந்து லைஃப்பில் ட்ராவல் பண்ணும்போது எல்லாமே அது நல்லபடியாக தான் நடக்கும், அதில் வந்து சந்தேகமே கிடையாது. ஈவன் ஐ அட்வைஸ் தி பிளேயர்ஸ், வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் வரும், இன்னும் இன்ப துன்பங்கள் வரும், எதுவாக இருந்தாலும் சரி, யங் மைண்ட்ஸ், எனர்ஜெட்டிக் மைண்ட்ஸ், நீங்கள் வந்து நல்ல ஒரு அப்ஜெக்டிவோட, ஒரு கோல் ஓரியன்டாக வந்து நீங்கள் லைஃப்பில் வந்து
ஒரு அடியெடுத்து வச்சு இது வழியாக தான் நம்ம போகணும், ஏன்னா செல்ஃப் இண்டக்டட் செல்ஃப் மோட்டிவேஷன் அந்த மாதிரி வந்து ஒரு பாதையை நம்ம தேர்ந்தெடுத்து போயிட்டுருக்கோம்னு சொன்னால் கண்டிப்பாக அது நடந்தே ஆகும், அதில் வந்து சந்தேகமே கிடையாது. அந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் வந்து நல்லா படிக்கணும், நல்ல ஸ்போர்ட்ஸில் வந்து நிறைய ப்ரைஸஸ் நீங்கள் அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கணும், தமிழ்நாட்டு லெவலில், நேஷனல் லெவலில், இன்டர்நேஷ்னல் லெவலில். அதே மாதிரி தான் இன்டர்நேஷ்னல் லெவலில் மினி வேர்ல்ட் கப் டச் ஃபுட்பால் முதல்ல வந்து அதுக்கு அடையாளமே இல்லாமல் இருந்தது. அதே மாதிரி அந்த அசோசியேஷன் பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட் எல்லாமே இங்கே வந்தாங்க. பட் இந்த கேம்பஸில் அந்த மாதிரி ஒரு இது வந்து இதுக்கு முன்னாடி எல்லாம் இந்த ப்ராக்டிஸ் கொண்டு வந்தது கிடையாது. அப்புறம் எனக்கு வந்து சொன்னார், சரி வாங்க சார் கூப்பிட்டு வாங்க, எதையுமே நம்ம வந்து முடியும்னு சொல்லி நினச்சா தான் முடியும், முடியாதுன்னு நினச்சா அது முடியாது, இல்லைன்னா நம்ம கிளாஸ் ரூம்லேயே நாலு செவத்துக்குள்ள நம்ம காலம் கழிச்சிருவோம். அதனால் யூ பிரிங் தம்னு சொல்லி போட்டு அதுக்கப்புறம் பேசி அவங்க இது பண்ணி நம்ம ஹைடெக் இன்ஜினியரிங் காலேஜில் ஓல்டு தமிழ்நாட்டில் 6 பேர் இங்கிருந்தால் மலேசியாவுக்கு போனாங்க வந்து மினி வேர்ல்ட் கப் வந்து. அதுக்கு வந்து ஸ்பான்சர் ட்ராவல் பிளான் ஃபுல்லாகவே இட் இஸ் நியரிங் அபவுட் 1 lakh rupees. ஹைடெக் சார்பாக மேனேஜ்மெண்ட் அவர் டாக்டர் வேல் ரங்கராஜன் அவர்கள் அவர் மனசு வச்சு அவர் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம போய் சொன்னாலே வந்து அதுக்கப்புறம் மறுபேச்சே கிடையாது, உடனே எஸ் போகிறாங்களா பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களா ரியலி கிரேட் அந்த மாதிரி தான் வேணும் பிள்ளைங்க வந்துட்டு நம்ம காலேஜ்லையா வெரி குட் அப்போயே ஸ்பான்சர் பண்ணலாம் அப்படியே சைன் போடுவார் கொண்டு போனால் அப்படியே சைன் போட்டுருவார். அந்த மாதிரி பண்ணி தான் டச் மினி வேர்ல்ட் கப் டச் ஃபுட்பாலில் வந்து 6 பேர் தமிழ்நாட்டிலேருந்து பண்ணாங்க, மீதி அதர் ஸ்டேட்லேருந்தும் போய் பண்ணாங்க. அந்த மாதிரி கராட்டாலேயும் அதே மாதிரி நிறைய குங்ஃபு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த மாதிரியும் ஸ்பான்சர் பண்ணியிருக்கோம். யாரையாவது ஒருத்தர் வராங்க நேஷனல் லெவலில் இன்டர்நேஷ்னல் லெவலில் போகிறாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அதில் எங்களுடைய பங்குண்டு, கண்டிப்பாக அந்த ஸ்பான்சர் நாங்கள் வந்து கண்டிப்பாக அந்த அந்த மாதிரி பிளேயர்ஸ்க்கு வந்து பண்ணியே தீருவோம், அதில் வந்து சந்தேகம் கிடையாது. எப்பாடுபட்டேதாவது எதையாவது நம்மளால் முடிஞ்சது கண்டிப்பாக பண்ணி ஆகணும்ன்ற ஒரு மன இது வந்து நாங்கள் வந்து மைண்ட் செட் அந்த மாதிரி எங்களுக்கு இருக்கும். அதனால் மேன்மேலும் இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் இந்த கேம்பஸில் நடக்கணும், கண்டிப்பாக நீங்கள் இந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த மாதிரி நடத்தி இன்றைக்கி இந்த ஒரு ஈவெண்ட்டு இந்த அளவுக்கு சந்தோஷமாக எல்லோரும் என்ஜாய் பண்ணக்கூடிய அளவில் வந்து இன்றைக்கெல்லாம் அவங்கெல்லாம் ப்ரைஸஸ்ஸு மெடல்ஸு எல்லாமே வாங்கி உட்காந்துருக்காங்கன்னு சொன்னால் அவங்க மனதில் எந்தளவுக்கு ஒரு ஒரு தெம்பு ஒரு எனர்ஜி அவங்களுக்கு வந்து மேன்மேலும் இது வந்து ஊக்கப்படுத்தும் அவங்கள வந்துட்டு நிறைய விஷயங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு. அதனால் கண்டிப்பாக என்னுடைய நன்றினி இந்த தெனிக்காய்ஸ் அசோசியேஷன் மெம்பர்ஸுக்கு தெரிவித்து கொண்டு பிளேயர்ஸுக்கும் மறுமுறை அவங்களை வாழ்த்தி நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Now I request Dr. Prince Deva Frederick, Physical Director, Vale Tech High Tech College, to deliver the vote of thanks. நாடு தெனிக்காய் அசோசியேஷன் சார்பாக 44வது மாநில அளவிலான தெனிக்காய் போட்டிகளை வேல்டெக் ஹைடெக் பொறியியல் கல்லூரியில் நடத்த எங்களை அணுகி இவ்வளவு சீரும் சிறப்பாக நடைபெறுவதற்கு காரணமாக இருந்த அசோசியேஷன் பிரசிடென்ட் லயன் வரதராஜன் சார் அவர்களுக்கும் வைஸ் பிரசிடென்ட் வி கே கிருஷ்ணமூர்த்தி சார் அவர்களுக்கும் ஆனரபிள் செக்ரட்டரி மிஸ்டர் ரவி சார், காலையில் நான் நம்முடைய டெனிக்காய் வீரர்கள் அவர்களை பற்றி கூறியதில் ரவி சார் அவர்கள் எந்த அளவுக்கு இந்த தமிழ்நாடு டெனிக்காய் அசோசியேஷனை வளர்த்திருக்கிறார் என்பதை நான் அவருடைய வாயிலாக அறிந்து கொண்டேன். அதற்கு இன்றைய தினத்திலே நாம் ஒரு மணி நேரத்திற்கு முன்பாக அனுபவித்த ஒரு நிகழ்வு, ஒரு பெண்ணுக்கு இப்படிப்பட்ட ஒரு இன்சிடென்ட் நடந்த உடனே அவருடைய மனசு வந்து ரொம்ப பதறி போயிடுச்சு. ஸோ அந்த அளவுக்கு பிளேயர் மேலே ஒரு இன்வால்மெண்ட்டு, எல்லா விதத்திலுமே வந்து பிளேயர்ஸுங்களை கோச்சஸை ரெஃப்ரீஸை அனுசரித்து இவ்வளவு சீரும் சிறப்பாக நடைபெறுவதற்கு அந்த அசோசியேஷனுடைய செக்ரட்டரி ரவி சார் அவர்களுக்கு மீண்டுமாக என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ரொம்ப ஒவ்வொருத்தர் மேலும் ரொம்ப கேர் எடுத்து அவங்க சிறப்பாக செஞ்சாங்க, அதற்காக நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். ட்ரெஷரர் மிஸ்டர் சண்முகராஜ் சார் அவர்களுக்கும் வேல்டெக் ஹைடெக் கல்லூரியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். டெக்னிக்கல் கமிட்டி, ரெஃப்ரி போர்டு, பிளேயர்ஸ், வேரியஸ் டிஸ்ட்ரிக்ட் பிளேயர்ஸ், கோச்சஸ், மேனேஜர்ஸ் அனைவருக்கும் வேல்டெக் ஹைடெக் கல்லூரியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். குறிப்பாக வேல்டெக் ஹைடெக் கல்லூரியுடைய வாலண்டியர்ஸ் ரித்திஷ் அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவருடைய உழைப்பு என்ன என்பதை நீங்கள் கண்கூடாக பார்த்தீர்கள். எந்த கல்லூரியிலுமே இந்த மாதிரி பிரின்சிபலும் ஒரு ஸ்டூடெண்ட்டும் இவ்வளோ க்ளோஸாக இருக்கிறத பார்த்துருக்க மாட்டீங்க.
எங்கள் பிரின்சிபல் சொன்னாங்க, இந்த வேர்ல்டு நிறுவனம் வந்து 1997 ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு. இந்த வேர்ல்டு குரூப் நிறுவனத்தினுடைய படைப்பாளி வந்து எங்களுடைய சேர்மன் சார், அதே போல் வைஸ் சேர்மன் மேம், ட்ரஸ்டி மேம், வைஸ் பிரசிடென்ட் சார் ஆகிய நான்கு பேரும் இந்த வேர்ல்டு நிறுவனத்தினுடைய படைப்பாளிகள். கண்ணுக்கு மைய அழகு என்பார்கள், கவிதைக்கு பொய்ய அழகு என்பார்கள், வேர்ல்டெக் நிறுவனத்திற்கு எங்களுடைய பிரின்சிபல் அழகு என்று சொல்லி எங்களுடைய பிரின்சிபல் சார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதாவது ஸ்போர்ட்ஸ்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு காலேஜில் ஒரு ஸ்போர்ட்ஸ் டே மட்டும் தான் நடத்துவாங்க, அதான் அந்த காலேஜினுடைய அச்சீவ்மெண்ட், ஸ்போர்ட்ஸ் டே கண்டக்ட் பண்ணி முடித்தோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் எங்கள் காலேஜில் அப்படி கிடையாது. பொங்கியிடும் கடல் அலைகளை கூட எண்ணிவிடலாம், வானத்து நட்சத்திரங்களையும் எண்ணிவிடலாம், எங்களுடைய கல்லூரி முதல்வர் அவர்கள் விளையாட்டுத்துறைக்கு செய்கின்ற உதவிகளை எண்ணிவிட முடியாது என்று சொல்லி எங்களுடைய கல்லூரி முதல்வர் அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆக இந்த 44வது மாநில அளவிலான டெலிகாட் போட்டி தமிழ்நாடு அசோசியேஷனிற்கும் வேர்ல்டெக் ஐடெக் கல்லூரி நிறுவனத்தையும் இணைக்க ஒரு பாலம் தேவைப்பட்டது. அந்த பாலம் தான் இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ் மிஸ்டர் சூர்யா சார் அவர்கள். அவர்கள் இல்லாவிட்டில் இந்த போட்டி இவ்வளவு சிறப்பாக நடைபெற்றிருக்காது. ஆகவே சூர்யா சார் அவர்களுக்கும் அவருடைய ஒட்டுமொத்த வாணியம்பாடி டீம் அவர்களுக்கும் என்னுடைய வேர்ல்டெக் ஐடெக் நிறுவனத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மார்க்கர்ஸ் 3 days ரொம்ப நேரமாக இருந்து எங்களுக்கு நல்ல முறையில் ஹெல்ப் பண்ணாங்க. தயாலன் அண்ணன் அவர்களுக்கும், வேன் அண்ணன் அவர்களுக்கும், பாஷா பாய் அண்ணன் அவர்களுக்கும், அதே போல் கல்லூரி நிர்வாகத்திலிருந்து ஆசிரியர்கள் இருவர், மிஸ்டர் பிரேம் சார் அவர்களும் கோபால் சார் அவர்களும் எங்களுக்கு பெரும் உறுதுணையாக இருந்தார்கள். இங்கு கல்லூரியில் உணவு மற்றும் தங்கும் வசதி எங்களுக்கு சிறப்பாக செய்து கொடுத்த வார்டன் சார் அவர்களுக்கும், மேனேஜர் வினோத் சார் அவர்களுக்கும், இந்த நிகழ்வை காலம் காலமாக நம்முடைய நினைவில் நிறுத்துவதற்குரிய வழிவகை வாய்ப்பை செய்து கொண்டிருக்கிற ஃபோட்டோகிராஃபர் பட்டாபி அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல் மைக் செட் அமைத்து கொடுத்த மணி சார் அவருடைய டீம் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய இப்படியாக இந்த நிகழ்வுக்கு ஒட்டுமொத்தமாக காரணமாக இருந்த விளையாட்டு வீரர்கள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் வேர்ல்டெக் ஐடெக் நிறுவனத்தினுடைய மேனேஜ்மெண்ட் சார்பாகவும், வேர்ல்டெக் ஐடெக் கல்லூரியினுடைய முதல்வர் சார்பாகவும், உடற்கல்வித்துறையின் சார்பாகவும் நன்றியையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களுடைய பயணம் இனிதே அமைய கல்லூரி நிர்வாகத்தின் சார்பாக வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். திராவிட உட்கல கங்கா, விந்திய ஹிமாச்சல யமுனா கங்கா, உச்சல ஜலசிதரங்கா, தவ சுப நாமே ஜாஹே, தவ சுப ஆசிஷ மாஹே, காயே தவ ஜய காதா, ஜனகண மங்கள நாயக ஜய ஹே பாரத பாக்ய விதாதா, ஜய ஹே ஜய ஹே ஜய ஹே ஜய 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 ஹே.
சார் கொஞ்சம் தரடா தம்பி இங்க பாரு சார் இங்க பாருங்க இங்க பாருங்க சார் எப்படி வாங்க சார் ஆகும் சார் ரைட் சார் இந்த பக்கம் சார் இந்த பக்கம் வந்துருங்க சார் இந்த பக்கம் வந்துருங்க சார் அடே சார் இங்க பாருங்க இங்க பாருங்க அனுப்பிச்சுக்கோங்க.